குன்னூரில் நடைபெற்ற ஆர் ராசா மாபெரும் வரவேற்பு விழாவில் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினையும் திராவிட முன்னேற்ற கழகத்தையும் பார்த்துதான் மோடிக்கு பயம் என்று நீலகிரி தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினர் ஆர் ராசா பேசினார். நீலகிரி மாவட்டம் குன்னூரில் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆர் ராசாவிற்கு திமுக நகரச் செயலாளர் ராமசாமி தலைமையில் மாபெரும் வரவேற்பு விழா நடைபெற்றது. விழாவிற்கு மாவட்ட செயலாளர் பா முபாரக் தலைமை தங்கினார். சுற்றுலாத்துறை அமைச்சர் கா ராமச்சந்திரன் முன்னிலை வகித்தார். இவருக்கு திமுக தொண்டர்கள் ரோஜா மாலையிட்டு பட்டாசு வெடித்து சிறப்பாக வரவேற்பளித்தனர். பின்பு பேசிய நீலகிரி தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினர் ஆர் ராசா கூட்டணி கட்சி நிர்வாகிகளுக்கும் அனைத்து தொண்டர்களுக்கும் நன்றி தெரிவித்தார். அப்போது அவர், முன்பெல்லாம் நாடாளுமன்றத்தில் மோடி வந்தால் 303 உறுப்பினர்களும் எழுந்து நின்று மோடி மோடி என்று மேச்சையை தட்டுவார்கள். இப்பொழுது தட்ட முடியாது. இனி நாங்கள் 250 பேர் போடி போடி என்று தட்டுவோம். இனிமேல் தமிழ்நாட்டு மக்களை வஞ்சிக்க முடியாது. இனி எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், அவர் சீனாவை பார்த்து பயப்படுகிறாரோ இல்லையோ, அமெரிக்காவை பார்த்து பயப்படுகிறாரோ இல்லையோ, நம்முடைய தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினையும் திராவிட முன்னேற்ற கழகத்தையும் பார்த்துதான் அவருக்கு பயம். சிம்ம சொப்பனம், நாற்காலியில் உட்கார்ந்துதான் நாட்டை வழிநடத்த வேண்டும் என்ற அவசியம் இல்லை நம் தலைவருக்கு. சென்னை கோட்டையிலிருந்து நாடாளுமன்றத்தை இயக்கக்கூடிய வல்லமை நமது தலைவர் இந்தியாவில் உயர்ந்து நிற்கிறார். அவருக்கும் இந்த நேரத்தில் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் என்று பேசினார். இந்த கூட்டத்தில் திமுக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டு மாலை அணிவித்தும் சால்வை அணிவித்தும் வெற்றி பெற்றதற்கு வாழ்த்து தெரிவித்தனர். திராவிட முன்னேற்ற கழகத்தை பார்த்துதான் அவருக்கு பயம், அவருக்கு சிம்ம சொப்பனம். எனவே நாற்காலியிலே உட்கார்ந்துதான் நாங்கள் நாட்டை வழிநடத்த வேண்டும் என்ற அவசியம் இல்லை நம்முடைய தலைவருக்கு. சென்னை கோட்டையிலே இருந்து கொண்டே நாடாளுமன்றத்தை இயக்கக்கூடிய வல்லமை மிக்க ஒரு தலைவராக இன்றைக்கு இந்தியாவில் நம்முடைய தலைவர் உயர்ந்து நிற்கிறார். எனவே அவருக்கு இந்த நேரத்தில் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அதற்கு பிறகு 234 சட்டமன்ற தொகுதிகளையும் சிற்றூர் பேரூர் நகரங்கள் உட்பட கொளுத்துகின்ற வெயிலில் நம்முடைய இளைஞர்களுடைய செயலாளர் மேட்டுப்பாளையத்தில் எனக்கு பேசுகிறார்,